Hello guys, let's welcome back to GaminG SK. Okay, romba naalaki pro or video. Okay, namoru 1 week irukum video endha video me podala. நிறைய பேர் வந்து Pocker MP40-க்கான வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இந்த புளிமண்டா காஸ்ட்யூம் பண்டில் எப்படி எடுக்கிறது, அதோட Pocker MP40 எடுத்த வீடியோ, அதோட சேர்த்து ஜனவரி மந்த்துக்கான எலைட் பாஸ் இது மூணையுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கப்புறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், அப்டேட் எல்லாம் வந்திருக்கும், எல்லோரும் அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்டேட்டுக்கு ரிவ்யூ போடணும் அப்படின்னு தோணலை. ஓகே, இது வந்து ஜனவரி மந்த்துக்கான எலைட் பாய்ஸ் காஸ் எலைட் பாஸுக்கான உள்ளே இருக்கிற திங்ஸ் தான் பார்த்துக்காங்க. வளமையாக எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. மண்டை, இதோட ட்ரெஸ்ஸுக்கான மண்டை வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதை வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ், அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. உடமையாக கொடுத்து வைக்கிற மாதிரி தான், மேலே டிஷர்ட், கீழே பேனர், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதோட நம்ம CR7 ரொனால்டோ கேரக்டரோட ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த மந்தே அந்த கேரக்டர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது வந்து ஃபீமேல் பண்டில் காய்ஸ், ஃபீமேல் பண்டில். அப்படியோ ஊதா கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாதான் காய்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கவனம். கண்ணாடி வேற லெவல் இருக்குது காய்ஸ், கண்ணும் அதோட கண்ணாடி வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. மண்டை அப்படியோ கெப்பன்னு போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கோல்ட் ராயல் அந்த சாயலில் இருக்குது அது. ஓகே, வளமையாக கொடுக்குற மாதிரி கண்ணுக்கும் ஒரு மார்க் ஒன்று கொடுத்து விட்ருக்கானுங்க. அதுக்காங்களே ட்ராகேக்கான ஸ்கின். ஓகே, இதில் வந்து தொம்சனுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் தொம்சனுக்கான ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். வெப்பன் ராயல் வாச்சர் சர்ஃப் போட் வந்து பார்க்க நல்லாதான் காய்ஸ் இருக்குது. இப்போ அந்த மெஜிக் சைட் அந்த காஸ்டியூம் மாதிரி இருக்குது. ஓகே, இது இந்த எலைட் பாஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஊதா கலர் அந்த ஒரு இதிலேயே போய்கிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு. பேனரில் அந்த எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கிரனைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரனைட் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல காய்ஸ். ஓகே, இதுதான் காய்ஸ் ரொனால்டோட அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெத் லூத் பாக்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு கேமிங் மெஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கோஸ்ட் கில்லர் அப்படின்னு டெக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வளமையாக கொடுக்குற மாதிரியே. ஓகே, இது வந்து மேலே ஒரு நார்மலான பேக் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாஸில் கிளைம் பண்ணிக்கிறதுக்கானது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எலைட் பாஸோட பேக் பேக் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஓகே, இது வந்து லெவல் 1, அதுவும் அப்படியே ஃபுல் ஊதா கலரில் இருக்குது காய்ஸ். இது லெவல் 2, அப்படியே ரெண்டு கேஸ் கேன் இருக்கிற மாதிரி இருக்குது. இது லெவல் 3. அதுக்கடுத்ததாக வந்து வளமையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக்கிறாங்க காய்ஸ், மெயின் ட்ரெஸ் இருக்குது. கோஸ்ட் ரைடர் மண்டை, பச்சை கலர் கோஸ்ட் ரைடர் மண்டை காய்ஸ். அப்படியே எலும்பு கூட்டை கண்ணாடி பட்டுக்குள்ளே வச்சு மேலே அப்படியோ ஃபயர் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டொப் காய்ஸ், டொப்பும் பார்க்குறதுக்கு அப்படியே ஊதா கலரில் பார்க்க நல்லா தான் இருக்குது. ட்ரௌசர் வந்து எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, ஒரு நார்மலான ட்ரௌசர் மாதிரியே இருக்குது. ஷூவும் வந்து கலர் கொடுத்துருக்காங்க, பட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. மண்டை தான் காய்ஸ் பார்க்க வேறு லெவலில் இருக்குது காய்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே உள்ள மண்டோட வச்சு அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளேயும் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸுக்குள்ளேயும் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்காங்க காய்ஸ், ஊதா கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு. இந்த லைட் பாஸ் வந்தால் யார் யார் எடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த லைட் பாஸ் வந்தால் யார் யார் போடுவீங்க, இதில் இருக்கிற ட்ரெஸ் வந்து யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த புளி மண்டை ட்ரெஸ் வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ், இதுதான் அந்த ஈவெண்ட். இது வந்து டைமண்ட் ஸ்பின் அப்படின்ட்டு இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 10 diamonds, 10 ஸ்பின்னுக்கு வந்து 90 diamonds அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து கொடுத்துருக்கிற ப்ரைஸஸ் பார்த்துடலாம் காய்ஸ். நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஸ்லோட்லேயுமே டைமண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 10,000 diamonds காய்ஸ். இது அதுதான் ஜெக் போர்ட் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 ஸ்லோட்லேயுமே வந்து இந்த டைகர் புளிமண்டை ட்ரெஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த வைல்ட்னஸ் ஹண்டர் அப்படிங்கிற பண்டில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து உங்களுக்கு அந்த ஃபீமேல் பண்டில் 3லேயும் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2ல வந்து டைமண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 100 diamonds காய்ஸ். 2ல வந்து அந்த புளிமண்டை ட்ரெஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்காங் கேரக்டர் கொடுக்குறாங்க. 2ல வந்து 2 ஸ்லோட்டில் மட்டும் வந்து அந்த ஃபீமேல் ட்ரெஸ் வந்துச்சுன்னா கெப்பல்லா கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ்.
கோல்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3000 கோல்டு கொடுக்குறாங்க. அது கூட வந்து கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ், வவுச்சர்ஸ், கன் பாக்ஸஸ் அப்படின்னு எக்ஸெக்ட்ரா வந்து கொடுத்துறாங்க கைஸ். ஓகே, நம்ம போயிட்டு ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு 97 ஸ்பின் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடி பார்த்த வீடியோ நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணது கைஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 90 டேமேஜ் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்ல எதுவுமே கிடைக்கல காய்ஸ். ஓகே, இதில் வந்து ஒரு டேமேஜ் தான் கிடச்சிருக்கா, 300 கோல்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு டேமேஜ் கிடச்சிட்டு காய்ஸ். ஓகே, நமக்கு 100 டேமேஜ் கொடுத்துருக்குவாங்க. ஓகே, ரெண்டு டேமேஜ் வந்து 100 டேமேஜ் காய்ஸ். ஓகே, இதில் வந்து கிடைக்கல காய்ஸ் எதுவுமே. ஓகே, வேறு லெவல். நமக்கு வந்து மூணுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க, மூணுலேயுமே வந்து அந்த பண்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு பண்டில் கிடச்சிருக்கு காய்ஸ். ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்லேயே நமக்கு வந்து பண்டில் கிடச்சிடுச்சு. பண்டிலும் அதோட சேர்த்து 100 டேமண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ண 90 டேமண்ட்ஸையுமே நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அது கூட சேர்த்து ஒரு 10 டேமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு லெவல். யார் யார் காய்ஸ் ஸ்பின் பண்ணீங்க, யார் யாருக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்ல கிடச்சிருக்கு, எனக்கு மட்டும்தானே கிடச்சிச்சு இல்லை உங்கள் எல்லாருக்கும் அப்படி யாராவது கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எக்யூப் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கள் ஐயா. ஓகே, உள்ளே போயிடலாம். ஓகே, வோல்ட்டில் போயிட்டு. ஓகே காய்ஸ், கிரேட்ஸ். ஓகே, கிடச்சி கன் பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஏதாவது பர்மனன்ட் கிடைக்குதா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காய்ஸ். MP5க்கான ஸ்பின்னெல்லாம் இருக்குது அதில். ஓகே, 24 மணி தான் கொடுத்துட்டாங்க, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அதுலேயும் எந்த பர்மனன்ட்டுமே இல்லை, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் காய்ஸ். ஓகே, நமக்கு மூணில் எந்த பர்மனன்ட்டுமே கிடைக்கல. ஓகே, நம்ம இந்த பண்டில் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இந்த பண்டில் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, வந்துடுச்சு, அதே மாதிரி நம்ம எடுத்துட்டோம். ஓகே காய்ஸ், இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த பண்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புளி மண்டையெல்லாம் வச்சு பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வச்சு இதை வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் காய்ஸ், நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஷூலேலாம் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை காய்ஸ், அதோட கண்ணில் மட்டும்தான் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதோட டோப்பெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது காய்ஸ். ஓகே, யார் யார் எடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த ட்ரெஸ் வந்து யார் யார் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, வாங்க அடுத்ததாக போயிட்டு நமக்கு அந்த கோல்ட் ரோயலை வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த பச்சை கலர் டாக்ஸிக் டைம் அப்படிங்கிற இந்த பண்டில் வந்து நேற்று நைட் வந்து வந்துருந்துச்சு காய்ஸ். நேற்று நைட் வந்து கோல்ட் ரோயலை வந்து விட்டுருந்தாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்த கோல்ட் ரோயல் ஒரு வேர்த்தான கோல்ட் ரோயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் மாஸ்க் வந்துக்கிட்டு அப்படியே செம்மையாகவே இருக்குது. டாப் அதோட பேண்ட், அதுக்கடுத்தது அதில் மாஸ்கெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஒரு டைமண்ட் ரோயல் வச்ச டைமண்ட் ரோயலில் வந்து வர ட்ரெஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு அந்த ஈக்குவாலிட்டிக்கு வந்து இருக்குது காய்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஒரு 149 வாட்சஸ் இருக்குது. நம்ம நம்பரையும் வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம், நமக்கு கிடைக்குதா அப்படின்னு. ஆல்ரெடி 106 வந்து நமக்கு லக் இருக்குது. ஓகே, எவ்வளோ வாட்சஸ் போகுது அப்படின்னு பார்த்துடலாம் காய்ஸ். எப்படியும் அடுத்த கோல்ட் ராயல் வரும் வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வைக்கத்தான் போகிறோம். அதனால் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஏகப்பட்ட ஸ்பின்னில் போயிட்டுருக்காப்பா, எத்தனை ஸ்பின் பண்ணியிருப்போம். ஓகே, 56 ஸ்பின் பண்ணிட்டோம் காய்ஸ், 56 ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு 10 பண்ணிடலாம். ஓகே, அதுலேயுமே கொடுக்கல அவனுங்க. ஓகே, இன்னும் ஒரு 10 பண்ணிடலாம் காய்ஸ். ஓகே, கேன்சல் பண்ணப்படுது இல்லையாப்பா. ஓகே, அடுத்த 10 பண்ணிடலாம், கிடைக்குதா அப்படின்னு பார்த்துடலாம் காய்ஸ். ஓகே, அடுத்த 10. ஓகே, அடுத்த 10லேயுமே கொடுக்கல, 76 ஸ்பின்னால் போயிட்டுருக்கு காய்ஸ். ஓகே, அடுத்த 10, 100 ஸ்பின் ஆகிடுச்சு காய்ஸ், 100க்கு மேலே போயிட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 100 ஸ்பின் ஆகிடுச்சு. ஓகே, 111 ஸ்பின் பண்ணியாச்சு, இது வரைக்குமே கிடைக்கல காய்ஸ். ஓகே, கொடுத்துட்டாங்க. 122 ஸ்பின்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க காய்ஸ். 122 கோல்ட் ராயல் வவுச்சரை வந்து பிடுங்கிக்கிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து எல்லோரும் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் காய்ஸ். கிடைக்காமலேலாம் இருக்காது, எல்லோரும் எடுத்திருப்பீங்க. பட் யாருக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, யார் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எக்யூப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல காய்ஸ். ஓகே, போயிட்டு பார்த்துடலாம். இது வந்து நம்ம மெக்ஸில் வந்து வச்சுருக்கோம் காய்ஸ், அதனால் வந்து நமக்கு சில பண்டில்ஸ் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. ஓகே, நம்ம அதை அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காய்ஸ். மாஸ்க்கும் அதோட பேண்டும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, கியூப் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே, பார்க்க செம்மையாகவே இருக்குது. மாஸ்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது காய்ஸ். ஓகே, அது கூட வேறு ஏதாவது எக்யூப் பண்ணிக்கலாமா? ஓகே, இந்த மண்டே வச்சுக்கலாம்.
ஹேரை வச்சுட்டு பார்த்துடலாம் கைஸ். ஓகே இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். மாஸ்க் வந்து வேறு லெவலில் இருக்குது, எனக்கு மாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாகவே. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததாக போயிட்டு நம்ம போக்கர் MP14 அதோட வீடியோவை பார்த்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நமக்கு போக்கர் வந்து வந்திருந்துச்சு கைஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில் எடுக்கலை, பட் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஸ்பின் பண்ணியிருந்தேன் கைஸ், அஞ்சு ரெண்டு ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஓகே இப்போ வந்து நான் அடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு கைஸ். ஓகே ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு கொடுத்துட்டானுங்க. ஏற்கனவே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டுருந்தாங்க கைஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபைவ் ஸ்பின்ல வந்து எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. தேர்ட் ஸ்பின்ல வந்து எதுவுமே கொடுக்கல கைஸ். ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருங்க தேர்ட் ஸ்பின்ல. ஃபோர்த் ஸ்பின்ல வந்து இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க கைஸ். ஓகே இப்போ அடுத்த அஞ்சாவது ஸ்பின்லேயும் வந்து இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க கைஸ். ஓகே அப்போ நம்ம டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1500 டேமண்டுக்குள்ளேயே நமக்கு வந்து மூணு ப்ளூ பிரிண்டையும் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 7 எவல்யூஷன் ஸ்டோன் இருந்துச்சு, அது கூட நம்ம கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே அதை கலெக்ட் பண்ணினோம். ஓகே கைஸ் அப்போ நம்ம ரெடியும் பண்ணி எடுத்துடலாம் போக்கர். பட் இப்போது யூஸ் பண்ண முடியாது தான், நமக்கு வந்து கிளாஷ் குவாட்லேருந்து வந்து அதை எடுத்துட்டாங்க ரூம்மேட்ஸ். அதுலாம் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்குங்க கைஸ் அந்த போக்கர் MP14. ஆல்ரெடி நம்மக்கிட்ட மெக்கானிக்கல் இருக்குது, பட் இருந்தாலுமே நம்ம ரூம்மேட்ஸுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தெல்லாம் கைஸ் நான் இதை ஸ்பின் பண்ணி எடுத்தேன். இன்னும் ஒரு வாட்டி இது வருமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, வருமா அப்படின்னு ஷுவராக சொல்ல முடியாது கைஸ். எனக்கிட்ட மெக்கானிக்கல் MP14 ஆல்ரெடி இருந்தாலுமே ரூம்மேட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதால தான் வந்து போக்கரை வந்து நான் வந்து எடுத்திருந்தேன் கைஸ். ஓகே எக்யூப் பண்ணிக்கலாம். பட் இப்போது நமக்கு கிளாஷ் ஸ்குவாட்லேருந்து வந்து அதை எடுத்திருந்தாலும் அடுத்த அப்டேட்டுக்கு வந்து அவங்க உள்ளே வந்து கொண்டு வரலாம் கைஸ். இல்லை அப்படின்னா நம்ம பிளேயர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுறது இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்பி அது மூலமாக திரும்பவும் நமக்கு MP14 வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது கைஸ். ரூம்மேட்ஸ்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் மிக நம்ம போக்குற MP14. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் வருதா அப்படின்னு. ஓகே கைஸ், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. வரப்போகிற ட்ரெஸ்ஸஸ் கன் ஸ்கின் அதுக்கான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே அதை நம்ம இனி வரப்போகிற வீடியோஸில் பார்த்துடலாம் கைஸ். ஸ்குவாட் வாரோட ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அந்த வீடியோவும் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம நடத்த முடிஞ்சது. அதை வின்னர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவிலேயே அனௌன்ஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே டாட்டா, பை பை கைஸ்.